எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் மரியன்னை ஒரு பள்ளிக்கூடம் என்கிறார். மரியன்னையிடமிருந்து கற்பதற்கு ஏராளமானவைகள் உள்ளன என்றும் விவரிக்கிறார். நாம் நமது உடல், பொருள், ஆவி, ஆன்மா எல்லாவற்றையும் இறை திருவுளத்திற்கு கையளிக்க மரியன்னையிடமிருந்தே கற்கிறோம். நெருக்கடியான சூழலில் இறை நம்பிக்கையில் வேரூன்ற மரியன்னையிடமிருந்தே கற்கிறோம். இயேசுவிடம் செல்லவும் அவரை முழுமையாக அன்பு செய்யவும் மரியன்னையிடமிருந்தே கற்கிறோம். அதுபோன்று மரியன்னையின் உடலை இறைவன் அழிய விடாமல் பாதுகாத்தது போன்று நம்மையும் மரணத்திற்கு அப்பால் பாதுகாப்பார் என்பதை மரியன்னையின் விண்ணேற்பிலிருந்து கற்கிறோம் என்கிறார் திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால். மரியன்னையின் விண்ணேற்பை குறித்த உண்மைகளை நான்கு தளங்களில் சிந்திக்க இருக்கிறோம். விபிலியம், கிறிஸ்தவ மரபு, திருச்சபையின் போதனை, இறையியல் விளக்கங்கள் என நான்கு தளங்களில் தேடப்போகிறோம். வாருங்கள், இந்த அற்புதமான பயணத்தில் பயணிப்போம். ஒன்று, விபிலியம். திருத்தந்தை பனிரெண்டாம் பத்திநாதர் விபிலியம் மரியன்னையின் விண்ணேற்பை குறித்து நேரடியாக பேசாவிடனும் அது நடந்திருப்பதற்கான சான்றுகளையும் சாத்தியக்கூறுகளையும் முன்வைக்கின்றன என்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஏனோக்கு, எலியா ஆகியோர் உடலோடு வான்வீட்டிற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது போன்று மரியன்னையும் எடுக்கப்பட்டுள்ளார் என்பதற்கு இவர்கள் இருவரும் விண்ணுக்கு எடுக்கப்பட்ட நிகழ்வுகளே வலுவான சான்றுகளாக திகழ்கிறது. 1 கொரிந்தியர் 15:53 குறிப்பிடுவது போன்று அழிவுக்குரிய இவ்வுடல் அழியாமையை அணிந்தாக வேண்டும், சாபுக்குரிய இவ்வுடல் சாகாமையை அணிந்தாக வேண்டும் என்கிற பகுதி உட்பட பல பகுதிகள் மரியன்னை உடலோடு எடுக்கப்பட்டிருப்பார் என்பதற்கான சாத்தியக்கூறுகளை தருகிறது. மிக முக்கியமான உதாரணம் உடன்படிக்கை பேழை. பழைய ஏற்பாட்டில் கடவுளின் பிரசன்னமாய் விளங்கியது உடன்படிக்கை பேழை. இஸ்ரேலர்கள் பாபிலோனியர்களால் தோற்கடிக்கப்பட்ட போது இறைவாக்கினர் எரேமியா உடன்படிக்கை பேழையை ஒரு குகைக்குள் மறைத்து வைத்தார், அதன் வாயிலையும் மூடினார். பின்னர் அவர் கூறியதாவது, கடவுள் தம் மக்களுக்கு இரக்கம் காட்டி மீண்டும் ஒன்று சேர்க்கும் வரை இது எவருக்கும் தெரியாதிருக்கட்டும் என்றார். ஆகவே கடவுளின் பிரசன்னமாக விளங்கிய உடன்படிக்கை பேழை தற்காலிகமாக இறைவாக்கினர் எரேமியாவால் மறைத்து வைக்கப்பட்டது என்கிறது மக்கவேயர் நூல். திருப்பாடல் 131:8 மறைத்து வைக்கப்பட்ட பேழை மீண்டும் திரும்பி வரும்படி திருப்பாடல் ஆசிரியர் ஏங்குகிறார். திருவழிபாடு நூலில் திருத்தூதர் யோவான் தான் கண்ட காட்சியில் புதிய எருசலேம் ஆலயத்தில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டதாக குறிப்பிடுகிறார். இறைவாக்கினர் இறைமையாவால் மறைத்து வைக்கப்பட்ட உடன்படிக்கை பேழை கடவுளின் உறைவிடத்திற்கு எப்போது வந்தது? கடவுள் தம் மக்களுக்கு இரக்கம் காட்டி ஒன்று சேர்க்கும் காலத்தில் உடன்படிக்கை பேழை வெளிப்படும் என இறைவாக்கினர் இறைமையா கூறியது போன்று அந்த உடன்படிக்கை பேழை தக்க காலத்தில் வெளிப்பட்டது. இயேசுவின் வருகையில் அனைத்து இறைவாக்குகளும் நிறைவேறியது. இக்கேள்விக்கு நற்செய்தி நூல்கள் பதில் தருகிறது. உடன்படிக்கை பேழையின் மீது இறங்கி வந்த கடவுளின் ஆவி மரியன்னையின் மீது இறங்கி வந்தது எனவும், ஓபேது ஏதோம் வீட்டில் 3 மாதங்கள் தங்கியிருந்த உடன்படிக்கை பேழை போன்று மரியன்னை எலிசபெத் வீட்டில் 3 மாதங்கள் தங்கியிருந்தார் எனவும், தாவீது உடன்படிக்கை பேழைக்கு முன்பாக மகிழ்ச்சியால் துள்ளி குதித்து நடனமாடியது போன்று, இயேசுவை கருவில் கொண்டிருந்த மரியன்னைக்கு முன்பாக திருமுழுக்கு யோவான் மகிழ்ச்சியால் துள்ளி குதித்தார் எனவும், ஆண்டவரின் பேழையை நான் எவ்வாறு ஏற்றுக்கொள்வேன் என தாவீது தனது தகுதியின்மையை உணர்ந்தது போன்று, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என எலிசபெத் தனது தகுதியின்மையை உணர்வதுமான பகுதிகளிலெல்லாம் மரியன்னை உடன்படிக்கை பேழையாகவே வெளிப்படுகிறார். இவ்வாறாக கடவுளின் வல்லமை மிக்க பேழையாய்த்திகளும் மரியா உடலோடு கடவுளின் உறைவிடத்தில் இருக்கிறார் என்பதற்கு விவிலியம் சான்றாக திகழ்கிறது. 2, கிறிஸ்தவ வரலாறும் மரபும். முதல் நூற்றாண்டில் எழுதப்பட்ட புத்தகம் டிரான்சென்டன்ஸ் மரியா, அதாவது எல்லாவற்றையும் கடந்து பயணிக்கும் மரியா என்கிற நூல் மரியன்னையின் விண்ணேற்பை குறித்து பேசுகிறது. இந்த நூல்தான் மரியன்னையின் விண்ணேற்புக்கு எழுத்து வடிவிலான முதல் ஆதாரமாகும். அதே போன்று கீழே திருச்சபையில் முதல் நூற்றாண்டு முதல் மரியன்னையின் விண்ணகப் பிறப்பை மரியன்னை தூங்குகிறார் என்கிற பெயரில் கொண்டாடி வருகிறார்கள். இவ்விழா 5ஆம் நூற்றாண்டில் பிரபலமாகி இன்றும் கொண்டாடப்பட்டு வருகிறது என்பது மரியன்னையின் விண்ணேற்புக்கு வலுவான சான்றாக திகழ்கிறது. மரியன்னையின் விண்ணேற்பை குறித்து எழுந்த மிக முக்கியமான கேள்வி, ஜென்மபாபமின்றி பிறந்த மரியாள் ஏன் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் முன் மரித்தார்? 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருச்சபையின் தந்தையரான ஆரிகன் இதற்கு பதில் தருகிறார். மரியன்னையின் மரணம் பாவத்தின் விளைவாக நடந்ததல்ல, பாவத்திற்கான தண்டனையும் அல்ல, மாறாக ஆதாம் ஏவாளின் வழித்தோன்றல் என்பதாலும் தன்னுடைய மீட்பர் இயேசுவை பின்பற்றும் பொருட்டு விண்ணேற்புக்கு முன்னால் மரியன்னை மரணத்தை சந்தித்தார் என்று குறிப்பிடுகிறார். 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புனிதர்கள் ஜெரோம், அகுஸ்தினார் ஆகியோரும் இதே கருத்தை வலியுறுத்தினார்கள்.
திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் இக்கேள்விக்கு பதில் கூறும்போது, மரியன்னை இயேசுவின் உயிர்ப்பில் பங்கு பெறுவதற்கு இயேசுவை போன்று சாவையும் சந்தித்தார் என்று குறிப்பிடுகிறார். இதன் வழியாக கிறிஸ்தவ வரலாறும் மரபும் மரியன்னையின் விண்ணேற்புக்கு சான்றுகளாக திகழ்கிறது. 3. திருச்சபையின் போதனை. கிபி 1946 திருத்தந்தை 12 பத்திநாதர் மரியன்னையின் விண்ணேற்பை கோட்பாடாக வரையறை செய்யும் முன் உலகெங்கிலும் பணிபுரிந்து கொண்டிருக்கும் ஆயர்களிடம் மரியன்னையின் விண்ணேற்பை குறித்து கருத்தாய்வு நடத்தினார். அந்த கருத்தாய்வு ஆயர்கள் வழியாக குருக்களிடமும், குருக்கள் வழியாக இறைமக்களிடமும் நடத்தப்பட்டது. அதன் பின்னர் ஆயர் பேரவையை கூட்டினார். மரியன்னையின் விண்ணேற்பு குறித்து பல நூற்றாண்டுகளாக நிலவி வரும் உண்மைகளை ஒன்றன் பின் ஒன்றாக திருத்தந்தை வரிசைப்படுத்தி காட்டினார். கிபி 325 நடந்த நிசையா திருச்சங்கம் மரியன்னையின் விண்ணேற்பை குறித்து பேசியதை திருத்தந்தை நினைவுபடுத்தினார். கிபி 427 எருசலேம் ஆயர் எழுதிய கடிதத்தில் மரியன்னையின் கல்லறை திறக்கப்பட்டது எனவும், ஆனால் அவருடைய கல்லறையில் அவருடைய உடல் இல்லை எனவும், திருத்தூதர்கள் மரியன்னையின் விண்ணேற்பு சான்று பகர்ந்துள்ளார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்பதையும் மேற்கோள் காட்டி பேசினார். மேலும் திருச்சபையின் தந்தையர்கள் புனித கிரகோரி, புனித யோவான் டமாசின் ஆகியோரின் எழுத்துக்களில் காணப்படும் மரியன்னையின் விண்ணேற்பை குறித்த பகுதிகளையும் மேற்கோள் காட்டினார். முதல் நூற்றாண்டு முதல் கீழே திருச்சபை மரியன்னை தூங்குகிறார் என்கிற பெயரில் கொண்டாடி வரும் விண்ணேற்பு விழாவையும் சுட்டிக்காட்டினார். முதல் நூற்றாண்டில் எழுதப்பட்ட புத்தகம் டிரான்சென்டென்ஸ் மரியா, அதாவது எல்லாவற்றையும் கடந்து பயணிக்கும் மரியா. மரியன்னையின் விண்ணேற்பை குறித்து பேசுகிற நூலையும் ஆதாரமாக காட்டினார். அதன் பின்னர் நடந்த கலந்தாய்வுக்கு பின்னர் ஆயர் பெறவே ஏகமனதாக ஏற்றுக்கொண்ட நிலையில் மரியன்னையின் விண்ணேற்பு கோட்பாடாக திருத்தந்தையால் பிரகடனப்படுத்தப்பட்டது. இவ்வாறாக திருச்சபையின் போதனையில் மரியன்னையின் விண்ணேற்பு வெளிப்படுகிறது. திருத்தந்தை 12 பத்திநாதர் தரும் இறையியல் விளக்கங்கள் என்ன? சாவும் அதன் வழியாக ஏற்படுகிற உடல் சிதைவும் என்பது ஜென்மபாவத்தின் விளைவாக ஏற்படுகிறது. கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட மனிதன் நிலையாமைக்காக படைக்கப்பட்டான், நிலை வாழ்வுக்காக படைக்கப்பட்டான். ஆனால் ஜென்மபாவம் வழியாக சாவும் அதன் வழியாக உடல் சிதைவும் ஏற்பட்டது. மரியன்னை இறைவனால் அளிக்கப்பட்ட தனிப்பெரும் அருளால் ஜென்மபாவமின்றி பிறந்தார். அதனால்தான் அவரை அமலி என்கிறோம், அமல அன்னை என்கிறோம். மரியன்னையை ஜென்மபாவம் அணுகாமல் பாதுகாத்த இறைவன் அதன் விளைவாக ஏற்படுகிற சாவு மற்றும் உடல் சிதைவிலிருந்தும் பாதுகாத்துள்ளார் என்பதுதான் மரியன்னையின் விண்ணேற்பு. 2. வானதுதர் மரியன்னையை அழைக்கும் போது அருள் நிறைந்தவரே என்று அழைக்கிறார். அருள் நிறைந்தவரே என்பது மரியன்னை இறைவனால் வெகு சிறப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டவர் என்பதாகும். விவிலியத்தில் வேறு எவரும் இவ்வாறு தனிப்பெரும் பெருமையோடு சிறப்போடு அழைக்கப்பட்டதில்லை. கூடையிலுள்ள ஏனைய பழங்களெல்லாம் அழுகி கொண்டிருக்கும் போது அழுகி போகாதபடி பாதுகாக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அன்னை மரியா. அதனால்தான் கடவுளால் அனுப்பப்பட்ட தூதர் மரியன்னையை அருள் நிறைந்தவரே, இறைவனின் சிறப்பு ஆசி பெற்றவரே, பேறு பெற்றவரே என்று அழைக்கிறார். இத்தகைய மேன்மை பெற்ற மரியன்னையின் உடல் அழிவதற்கு வாய்ப்பில்லை என்று விவரிக்கிறார் திருத்தந்தை. 3. 1 கொரிந்தியர் 3:9 பவுலடிகளார் தன்னை போன்று இறைபணியாளர்கள் அனைவரும் இயேசுவின் உடன் உழைப்பாளிகள் என்கிறார். அதே போன்று மரியன்னை இயேசுவோடு இணைந்து மனிதர்களை மீட்கும் இணை மீட்பராக உடன் உழைப்பாளியாக திகழ்கிறார். கானாவூரில் இயேசு பணியை துவக்கும் போது இயேசுவோடு கைகோர்த்து நின்ற மரியா, மனிதர்களை மீட்கும் பொருட்டு கல்வாரியில் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது இயேசுவோடு உடனிருந்த மரியா, மேய்ப்பனை வெட்டுவேன் ஆடுகள் சிதறிப்போகும் என்கிற இறைவாக்குக்கேற்ப சிதறிய தனது மந்தையை ஒன்று சேர்க்கும் பொருட்டு தன்னுடைய சீடர்களோடு உடனிருந்த மரியா, இறுதி மனிதனை மீட்கும் வரை இணை மீட்பராக இயேசுவோடு வான்வீட்டில் இருப்பார் என்பதை விளக்குவதற்கு மரியன்னையின் சீடத்துவ வாழ்வை தவிர வேறு எந்த விளக்கமும் தேவையில்லை. பழைய ஏற்பாட்டில் ஏனோக்கு உடலோடு வான்வீடு எடுத்துக்கொள்ளப்பட 3 காரணங்களை கற்பிக்கிறது. 1. ஏனோக்கு கடவுளுக்கு பிரமாணிக்கமாய் இருந்தார். 2. அவர் பாவ மாசின்றி இருந்தார். 3. கடவுளோடு நடந்தார். இந்த 3 மரியன்னைக்கு பொருத்துகிற போது மிக பொருத்தமாக அமைகிறது. இதோ ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி கடவுளுக்கு பிரமாணிக்கமாயிருந்தவர் மரியா. மரியன்னை மாசற்றவராக திகழும் பொருட்டு உலகம் உருவாகும் முன்னரே தேர்ந்தெடுக்கப்பட்டதால் பாவ மாசு எதுவுமின்றி அவர் பிறந்தார். இயேசுவின் தாயாக இயேசுவோடு நடந்தார். இயேசுவை கருவில் சுமந்து கொண்டு நற்கருணை பேழையாக நடந்தார். காணாமல் போன இயேசுவை கண்டுபிடிக்கும் பொருட்டு ஒரு பக்தனை போன்று இயேசுவை தேடி அலைந்தார். இயேசுவின் சீடத்தியாக இயேசுவோடு கல்வாரி பாதையில் நடந்தார். இயேசு விட்டு சென்ற பாதையில் திருச்சபையை வழிநடத்த திருச்சபையின் தாயாக சீடர்களை வழிநடத்தினார்.
பழைய ஏற்பாட்டில் கடவுளோடு நடந்த ஏனோக்கு உடலோடு எடுத்துக்கொள்ளப்பட்டது போன்று, புதிய ஏற்பாட்டில் இறைவனின் தாயாக, திருச்சபையின் தாயாக, சீடத்தியாக, இயேசுவின் பக்தையாக, நற்கருணை பேழையாக, இயேசுவோடு நடந்த மரியா உடலோடு வான்வீட்டில் இருக்கிறார் என்பது தவிர்க்க முடியாத உண்மையே.